சிங்கப்பூர்ல உங்களுக்கு இருக்கிற வசதிகள், வாய்ப்புகள், கார்கள், பங்களாக்கள், கப்பல்கள் எல்லா கல்லையும் சொல்லி உங்க பொண்ணுக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ண வந்தீங்கிற விவரத்தையும் சொல்லிட்டேன். ஆமா, எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாங்க. சிங்கப்பூர்ல நீங்க எங்க இருக்கீங்க? தண்ணில தான். இவங்களுக்கு 10-15 கப்பல் இருக்குதா? மாசத்துல 15 நாள் கப்பலையே இருக்கிறாரா? கப்பல் எங்க நிக்கும்? தண்ணியில. அதான் சொல்றாரு. இவரை இங்க நான் எங்கேயோ பாத்து இருக்கிறேனே. காரு திறக்கும் போது பாத்தியா? ஆமாமா, கைய விடுங்க. மாமாமா, பொண்ணு பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன சொல்ற தம்பி? ஏதோ சிக்னல் கொடுத்துட்டே இருக்கு. அது ஒண்ணும் இல்லைங்க, கல்யாண விஷயமா வந்திருக்கீங்கல்ல, அத பத்தி தான். ஐயா, உங்களுக்கு இருக்கிற சொத்துக்கும் உங்க பொண்ணுக்கு இருக்கிற அழகுக்கும் நீங்க தமிழ்நாட்டுல சுலபமா மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நீங்க வலவீசி தேடினாலும் இப்படி தங்கமான ஒரு மாமியார் உங்க பொண்ணுக்கு கிடைக்காது. கணக்கு, நம்மள பத்தி நம்மள பெருமையா சொல்லிக்க கூடாதுல்ல? என்னது, கல்யாண வயசுல உங்களுக்கு பையன் இருக்கானா? நான் இருக்கேன். இவன்தான் இவன்தான் ஒரே மக லட்சுமி. அம்மாடே, இவர் தான் மாப்பிள்ளையா? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு அத்தையை பிடிச்சிருக்குப்பா. ஆக நான் இந்தியாவுக்கு வந்த வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சு போச்சு இல்ல சம்பந்தி? சம்பந்தியா? அப்போ அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆமா, கல்யாணத்துக்கு இந்தியா பணம் எவ்வளவு தேவைப்படும்? பேசப்படாது பேசப்படாது, கல்யாண செலவெல்லாம் எங்களுது. வாமா, வா, நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுக்க. Thank you.
பார்த்தா இந்த போட்டோல ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளைங்க பின்னால நிக்கிறாங்க. நாங்க ஜமீன் பரம்பரை இல்லையா? மீன் பரம்பரையா? ஆஹா, ஜமீன் பரம்பரை. அது எங்க அம்மா அவங்க புருஷன், அது எங்க பாட்டி அவங்க புருஷன், அது எங்க கொள்ளு பாட்டி அவங்க புருஷன். எங்க நாச்சியார் வம்சத்துல எல்லாருக்குமே பெண் வாரிசுதான். எனக்கு மட்டும்தான் தவறி போய் லட்சுமி பிறந்துட்டான். அதனால இனிமே நீ வெறும் மீனாட்சி இல்ல, மீனாட்சி நாச்சியார். இன்னைக்கு இந்த ஜமீன் சொத்தெல்லாம் இவ்வளவு சீரும் சிறப்புமா இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த குடும்பத்து ஆம்பளைங்க எல்லாம் பின்னுக்கு நின்னதுனாலதான். அதே மாதிரி நீயும் உன் புருஷனை எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தி இந்த நாச்சியார் பரம்பரைக்கே நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். வீட்டுக்குள்ள பூந்த உடனே அத்தக்காரி ராங்கா சொல்லி கொடுக்குது. வரட்டும். பாத்தீங்களா, மூடி வச்சிட்டு இருந்த வரைக்கும் என்னமோ ஏதோன்னு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து காட்டின உடனே சி, 10 பைசா தானான்னுட்டீங்களே. பொம்பளைங்க சமாச்சாரமும் அப்படித்தான். என்னைக்கு நீங்க அம்மா பிள்ளையா மட்டும் இல்லாம நான் நினைக்கிற ஆம்பளையா உள்ள வரீங்களோ அன்னைக்குதான் நமக்கு முதல் ராத்திரி. ஒரு 10 பைசா நம்ம முதலரையே முடி வச்சிருச்சேன். என்னவோ கடல்ல முழுகி முத்தெடுத்த மாதிரி பெருமையா பேசிக்கிறீங்களே,
தம்பி பிறந்த விவரத்தை பெலாவரிய அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அதையும் சொல்லிட்டாளா? என் பிறப்பின் ரகசியம் தான் என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் வரைக்கும் உங்க அம்மா இந்த மனுஷனை தொடவே விடல. ஆடி மாசம் ஒரு நாள் சோறு மழை பெஞ்சுக்கிட்டு பளிச்சு பளிச்சுன்னு மின்னல். அப்ப இடிச்ச இடியில அர்ஜுனா அர்ஜுனான்னு உங்க அம்மா கத்திக்கிட்டு மயக்கம் போட்டு இந்த ஆளு மேல விழுந்துட்டாங்க. பவர் கட், பங்களா பூரா ஒரே இருட்டு. அப்ப அடிச்ச ஊத காத்த ஒத்தாசையா வச்சுக்கிட்டு உங்க அப்பா அந்த நேரம் பார்த்து உள்ள பூந்துட்டார். ஒரு 10 நிமிஷத்துக்கு என்ன நடந்துச்சுன்னே உங்க அம்மாவுக்கு தெரியாது. அப்ப நடந்த விளையாட்டோட தினதான் இப்ப நீ எதிரில் நிக்கிற. எப்பா இதெல்லாம் நிஜம் தானா? ஆமாண்டா மகனே. நீ சொல்றத பார்த்தா அப்ப நான் உங்க விருப்பம் இல்லையா? நீ விருப்பத்துல பிறந்தவன் இல்லடா, விபத்துல பிறந்தவன். ஆமா, அதுக்கப்புறம் இடியும் இடிக்கல மழையும் பெய்யல, ஒரே வறட்சியில பட்டமரமா நின்னுகிட்டு இருக்காரு உங்க அப்பா. உங்ககிட்ட கேட்டானா அவன்? இந்தாங்க இங்க இருக்கிறீங்க. புடவை கட்டி விட்டுருக்கு. உடம்பு எப்படி இருக்குது? நல்ல அரேபியன் குதிரை மாதிரி இருக்கு. எதிர்பார்த்தேன்.